அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்று சேர்வதை உறுதிப்படுத்தும் மிகப்பெரிய பொறுப்பு தணிக்கைத் துறைக்கு இருப்பதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். இமாச்சல பிரதேச மாநில தலைநகர் சிம்லாவில் உள்ள தணிக்கை மற்றும் கணக்கியல் தேசிய பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த அதிகாரிகளிடையே உரையாற்றுகையில் இவ்வாறு அவர் கூறினார். அரசு நிர்வாக அமைப்பு முறை குறித்த ஆழமான புரிதலை ஏற்படுத்துவதற்கு தணிக்கைத் துறையின் நடவடிக்கைகள் அவசியம் என்றும் அவர் கூறினார். கொரோனா பெருந்தொற்றால் கடந்த 18 மாதங்களாக பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களின் துயரை போக்க நிதி சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகளை அரசே மேற்கொண்டு வருவதாகவும் அந்த நிதியுதவிகள் ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்கு முறையாக பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டியது தணிக்கைத் துறையின் முதன்மையான பணி என்றும் அவர் தெரிவித்தார். நவீன தகவல் தொழில்நுட்பத்தால் அதிக எண்ணிக்கையிலான தகவல்களை ஓரிடத்திலிருந்து எளிதாக பெற முடியும் என்பதால் தணிக்கைத்துறை அதிகாரிகள் தங்களது பணிகளை கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார்.